بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على المبعوث والصلاة والسلام الأتمان الأكملان الأكثران على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد النبي الكريم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يريدون أن يطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون صدق الله العظيم கண்ணியத்திற்குரிய மேலான சகோதரர்களே தாய்மார்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒரு புனிதமான ரமலானுடைய மாதத்தை எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த வருடமும் அதை பிடித்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நமக்கு நசீபாக்கி இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு நாங்கள் அதிகமாக நன்றி செலுத்தணும். என்னென்னால் இஸ்லாமிய உறவுகளே, பரக்கத் நிறைந்த மாதம், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம், நரகத்துடைய வாயில்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மூடி வைத்த மாதம், சுவர்க்கத்தின் வாயல்களை திறந்து வைத்த மாதம், சின்ன சின்ன அமல்களுக்கு பெரிய கூலிகளை கொடுக்கக்கூடிய மாதம், 83 வருடங்களுடைய நன்மையை ஒரு இரவுல சம்பாதிக்கக்கூடிய ஒரு இரவையும் உள்ளடக்கிய ஒரு மாதம், லைலத்துல் கத்ர் என்ற அந்த இரவையும் உள்ளடக்கின ஒரு மாதம். இவ்வளவு பல சிறப்புகள் அடங்கிய அந்த மாதத்தை இந்த வருடமும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நோன்புகளை நோற்று அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நமக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு அதிகமாக நாங்கள் நன்றி செலுத்தணும். என்னென்னா நம் அன்பான் இஸ்லாம் யுரோகளே, இப்படி ஜோசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, மௌத்தா போனவங்கள்ட்ட, ஏன்னா மௌத்தா போனவங்கள்ட்ட, கபராளிகள்ட்ட, உங்களுக்கு உலகத்துல ஏதாவது ஆசைப்படுறீங்களா, உங்களுக்கு உயிர் கொடுக்கப்பட்டா உலகத்தில் ஏதாவது உங்களுக்கு ஆசை இருக்கான்னு கேட்டா சொல்லுவாங்களாம், லத்த மன்னோ யோமம் இன் ரமலான், ரமலான்ல ஒரே ஒரு நாள் அமல் செய்யணும், என்ன ரமலான்ல ஒரே ஒரு நாள் அமல் செய்யணும். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா இந்த பயானை கேட்கக்கூடிய எங்களுக்கு 16 நாள் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா தந்திருக்கிறான். எஞ்சிருக்கக்கூடிய ரமலான இபாதாத்துல கழிப்பதற்கு முயற்சி செய்வோம், குர்ஆன் திலாவத்துல ஏனைய அமல்களில் கழிப்பதற்கு முயற்சி செய்வோம். இது போன்ற பல ரமலான்களை அடைந்து அமல் செய்யக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அன்பா இஸ்லாமிய உறவுகளே, அதே போல இன்றைய தினம் இஸ்லாத்துடைய வரலாறுல 1422 வருடங்களுக்கு முன்னால இதே தினத்தில மிகப்பெரிய, அதாவது சத்தியமா அசத்தியமா, என்னது ஹக்கா பாத்திலா, எது வெற்றி பெற போகுது என்பதற்குரிய யோமுல் ஃபுர்கான் யோமுல் தஃஜம்ஆன், குஃபார்களும் இஸ்லாமியர்களும் மோதிக்கொண்ட முதலாவது யுத்தம், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா துஆவ கபூல் செஞ்ச ஒரு நாள், தீனுல் இஸ்லாம் பாதுகாக்கப்பட்ட ஒரு நாள். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அந்த வரலாறுக்கு வர முன்னால உண்மையில் எங்களுக்கு தெரியும், இன்றைக்கு உலகத்தில் நீங்க சாதாரணமாக பாருங்க, இஸ்லாமியர்கள் எங்கேயாவது ஒரு பம் பிளாஸ்ட் பண்ணினாலோ அல்லது யாரையாவது கொண்டாலோ எல்லா நியூஸ் ஹெட்டிங்லையும் தீவிரவாதி, டெரரிஸ்ட் என்று சொல்லி இஸ்லாமியர்களுடைய பேர்களை போட்டு சீரழிப்பாங்க. இது எங்களுக்கு தெரியும் அன்பா இஸ்லாமிய உறவுகளே. ஆனால் இதே முஸ்லீம் இல்லாத ஒருத்தர், இதை சாதாரணமா நீங்க கூகுள்ல போய் டைப் பண்ணி பாருங்க, பாப்புலர் டெரரிஸ்ட் இன் தி வேர்ல்ட், உலகத்திலேயே பிரபல்யமான தீவிரவாதிகள், யார் வருவா முன்னுக்கு, ஹிட்லர் வருவாரா, ஜார்ஜ் புஷ் வருவாரா, அல்லது யுஎஸ்ஏல யாராலும் வருவாங்களா, பிரசிடென்ட் யாரும் இல்ல, முஸ்லிம்கள பேர்த்தன வரும். ஏ முஸ்லிம்கள் ஒரு கொலை செஞ்சாலும் 1000 கொலை செஞ்ச மாதிரி அது ஹெடிங்ல வரும். இந்த கூட எங்களுக்கு தெரியும், ரஸ்ஸால நடக்கக்கூடிய பிரச்சனை இல்லையா, ரஸ்ஸால நடக்கக்கூடிய நிலவரங்கள் எங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட அக்டோபர் 7 ஆரம்பிச்சப்போ 5 மாசத்துக்கு மேல தொடர் யுத்தம், அந்த யூதர்கள் அந்த மக்கள் என்ன சொன்னாங்க, ரஸ்ஸாவை நாங்க அட்டாக் பண்ண போறோம், ரஸ்ஸாவுடைய முந்தின பிச்சஸையும் இப்ப உள்ள அந்த பிச்சஸையும் எடுத்து பாருங்க, சொல்றாங்க பழைய ரஸ்ஸாவை உருவாக்குறேன்னா
50 வருஷத்துக்கு மேல தேவை, அவ்வளவு தரமட்டமாக்கப்பட்டே கஸ்ஸா என்றாலும் அந்த கஸ்ஸாவுடைய 120 தவிர மற்ற இடங்கள்ல உள்ளுக்கு வரையல அல்ல தைரியத்தை கொடுக்கல. அந்த யூதர்களுக்கு முனாஃபிகீன்களுக்கு மேலானவர்களே என்ன கவலையான விஷயம் என்றா, கஸ்ஸால இருந்து 2 மில்லியன் மக்கள், 20 லட்சம் மக்கள் ஹான் யூனுஸ் அந்த கஸ்ஸாட வரைபடத்தை எடுத்து பாருங்க. கஸ்ஸாவுக்கு அடுத்ததாக கூடிய ஊர் தான் ஹான் யூனுஸ், அதுக்கு அடுத்ததா இருக்கக்கூடியது ரஃபா போர்டர். மக்கள் என்ன செஞ்சாங்க, அங்க இடம் பெயர்ந்தாங்க. ஹான் யூனுஸ்ல கூட சும்மா விட்டாங்களா, முனாஃபிகீன்கள் வந்து அதாவது யூதர்களுக்கு 30 சொச்சம் சிஃபத்துகளை ரொம்ப குர்ஆன்ல சொல்றாங்க. அவர்கள் முனாஃபிகீன்கள், எங்கட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கூட சாப்பாடுக்கு கூப்பிட்டு நஞ்ச வச்சு கொடுத்தவர்கள், சும்மா ஆட்கள் இல்ல, நபிமார்களை கொண்டவர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்றான் நபிமார்களை கொண்டவங்க. இப்படியான மக்களை கொள்ளதுக்கு அவங்க என்னது வெக்கப்படுவாங்களா? இஸ்லாமிய உறவுகளையும் அதாவது ஈவிரக்கம் இல்லாதவர்கள், மனித தன்மை இல்லாதவர்கள் முனாஃபிகீன்கள். 1947 எடுத்து பாருங்க, ஜெர்மன்ல ஹிட்லர் கொண்ட நேரத்தில் ஆடை இல்லாம வந்தவர்கள் பலஸ்தீனத்துக்கு அண்ணா உதவி கேட்டு, எங்க இஸ்லாமியர்கள் மனிதாபிமானத்துக்காக இடம் கொடுத்தது என்ன செஞ்சாங்க, அந்த மக்களுக்கு இடம் கொடுத்தாங்க. இன்றைக்கு சொந்த இடத்தை பாதுகாக்கிறதுக்கு போராடுறவங்க நியூஸ்ல எப்படி வருது, விசேஷமா இந்தியால தமிழ் நியூஸ் எடுத்து பாருங்க, அதுல போட்டிக்கிறாங்க எப்படி பலஸ்தீன் தீவிரவாதிகள். சொந்த இடத்தை கொடுத்து போராட போனவங்களுக்கு என்ன பேர், தீவிரவாதி. இஸ்ரேலிய போர் வீரர்கள், எது உண்மை எது போய் ரப்ப பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு மேலான போர்களை உலகத்தில் ஆகக்கூடிய தீவிரவாதிகள் ஹிட்லர். நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, ஹிட்லர் பேரோட டெரரிஸ்ட் என்று வராது, ஆக குறவு டெரரிஸ்ட் என்று வராது. கூகுள் அடிச்சு பார்த்தா கூகுள்ல கேள்வியை கேட்கும், ஏன் ஹிட்லர் டெரரிஸ்ட் என்று கூப்பிடுறல்ல, தெரிந்த ஹிட்லர் வரலாறு. இளம் சோதரிகளே, 1914 முதலாம் உலக போர் நடக்குது, 4 வருஷம், 1918 வரைக்கும் 2 கோடி மக்கள் கொலை செய்யப்பட்டாங்க, 2 கோடி மக்கள். இதுல ஜெர்மன் எலைட் சென்ட்ரல் பவர்ஸ் உடைய சைட்ல இருந்துச்சு, மெயின்ல இருந்து ஜெர்மன் தோத்து போச்சு. இது தோக்க போக காரணமே ஹிட்லர் சாதாரண ஒரு சோல்ஜரா ரன்னராக அதாவது தகவல் சொல்லக்கூடிய ஒருத்தராக இருந்தவர். இவர் என்ன செஞ்சாருன்னா, ஏன் முதலாம் உலக போர்ல ஜெர்மன் தோத்துச்சு, தேடினாரு, தேடி தேடி பார்த்தா யூதர்கள் நாட்டை காட்டி கொடுத்தாங்க, யூதர்கள் தான் காரணம். இப்ப இந்த யூதர்களுக்கு எதிராக உருவாக்கின ஒரு கொள்கை தான் நாஜி கொள்கை, நாஜி நீ பார்க்கலாம், நாஜி கொள்கை, யூதர்கள் அழிக்கணும். இதே ஆரம்பிச்சவர் 1939 இரண்டாம் உலக போர் நடக்குது. இந்த நேரத்தில் ஜெர்மனுடைய சான்சலரா மாறுறார் யார், ஹிட்லர். 60 லட்சம் யூதர்களை கொண்டார், 60 லட்சம். சவுத் போலண்ட்ல ஆஸ்விச் என்று சொல்லி யூத வதை முகாம் இன்றைக்கு மக்களுடைய பார்வைக்காக வைக்கப்பட்டீங்க, எல்லாத்தையும் ஏத்தி நான் ட்ரெயின்ல ஏத்தி ஏத்தி அங்க கொண்டு போய் பெண்கள் எந்த அளவுக்கு என்ன, கற்பிணி பெண்களை வயிற்ற கிழிச்சு புள்ளைய வெளியெடுத்து தரையில் அடிச்சாங்க, முன்னுக்கு அவ்வளவு அநியாயம் செஞ்சாங்க யூதர்களுக்கு, கற்பழிச்சாங்க, கூட்டு பலாத்காரம், என்னென்ன அநியாயம் செய்யலுமோ உலகத்துல எல்லா சித்திரவாதம் செய்யப்பட்டவர்கள் தான் இந்த யூதர்கள். மேலான சோதரிகளே, இதை இஸ்லாம் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளாது. மனிதன் என்றா எல்லா உயிரையும் மதிக்கக்கூடியது இஸ்லாம். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல யூதர்களுடைய 3 கோத்திரம் இருந்துச்சு. கொஞ்சம் வரலாறுகளை விளங்கி கொள்ளுங்க, இன்னைக்கு வரலாறுகளை நாங்க ஹிஸ்டரிகளை படிக்கிறோம். இன்னைக்கு உலகத்துல டெரரிஸ்ட் என்று சொல்லக்கூடிய நான் என்னத்துக்கு வாரண்டா டாபிக், இந்த பத்ரு யுத்தத்தை வந்து உங்களுக்கு தெரியும், பென்டகன் இன்சிடென்ட், 2001 செப்டம்பர் 11 நடந்த இந்த பென்டகன் இன்சிடென்ட், இந்த இன்சிடென்ட் ஏற்படுத்தப்பட்டது ஒரு உலகத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணணும், என்னது முஸ்லிம்கள் தான் தீவிரவாதிகள். இதுக்காக 200 கிதாபுகள் எழுதப்பட்டுச்சு ஆங்கிலத்தில், 200க்கும் மேற்பட்ட கிதாபுகள், யாரு முஸ்லிம்கள் தீவிரவாதி என்று உலகத்துக்கு ஸ்ப்ரெட் பண்ணணும். மேலாம் சோர்களே, அப்பாங்க இவங்க இஸ்லாத்தை அழிக்க நினைக்கிறாங்க. நாளுக்கு நாள் ரப்பு இஸ்லாத்தை என்ன செய்கிறார், பலப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். நாளுக்கு நாள்
பாப்புலர் ஃபிகர்ஸ் இஸ்லாத்துக்கு வந்து கொடுத்தா நினைக்கிறாங்க. மைக் டைசன் ஆயிருக்கலாம், இன்னும் எத்தனையோ பாப்புலர் ஃபிகர்ஸ் அண்மையில கூட, அதாவது இந்த மாசம் கூட, ரோய்ஸ் கிரேசி என்று சொல்லக்கூடிய, அதாவது ஜுஜிட்சு என்று சொல்லுவோம் இல்லையா, செல்ஃப் டிஃபென்ஸ் கராட்டி, ரெண்டு பேர் சேர்ந்து ஜப்பான்ல எல்லாம் இது பாப்புலர். அந்த கராட்டில 20 போட்டியில கலந்து கொண்டு 15 சாம்பியன் ஆயினவர் ரோய்ஸ் கிரேசி, பிரேசில் நாட்டை சேர்ந்தவர். March 3rd நினைக்கிறேன் நோன்புக்கு முன்னால் இஸ்லாத்துக்கு வர, இப்படி என்னென்ன உலகத்தில் முஸ்லிம்களுக்கு எட்டைக்கான நச்சு கருத்துக்களை பரத்தினாலும் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு ஹிதாயத் கொடுத்து கொண்டு தான் நிற்கிறான். நிறைய பேர் இஸ்லாத்துக்கு நாளுக்கு நாள் வந்து கொண்டே தான் நிற்கிறான். மைக் டைசன், முகமது அலி, இப்படி பெரிய ஒரு பட்டியலை சொல்லலாம். நம்ம அந்த இஸ்லாமிய உறவுகளே என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னா, இன்றைக்கு தீனுல் இஸ்லாத்தை அழிக்கிறேன் என்று சொல்லி இன்னைக்கு பெரிய திட்டங்கள் தீட்டப்படுது. ஹிட்லர் என்ன செஞ்சாரு, 60 லட்சம் யூதர்களை கொண்டாரு. அவர் ஒரு நாளும் டெரரிஸ்ட் என்று சொல்றல்ல, எங்களுக்கு தெரியும். 2004 ஈராக்குடைய அந்த பலூஜா நகரம், நீங்க யூடியூப்ல அடிக்கடி நாங்க அந்த நேரத்துல கேட்டிப்போம், உண்மையிலே ஒரு கவலையானவர், அதாவது ஈராக் நாட்டின் ஓலங்கள் என்று சொல்லி ஒரு பாட்டு வந்துச்சு, அதுல நிறைய வீடியோக்களை அதாவது எடிட் பண்ணி அந்த பாட்டு ஒரு கவலையான ஒரு பாட்டு, அதை பார்க்கக்கூடிய நேரத்தில் உண்மையில பார்க்க முடியாது. ஈராக் மக்களுக்கு செய்யப்பட்ட அநியாயம், 2004 நோம்பு பிடிச்ச நிலைமையில, நோம்பு பிடிச்ச நிலைமையில மிசைலால தாக்கப்பட்டு, வான்வழியால தாக்கப்பட்டு 3 லட்சம் இஸ்லாமியர்கள் நோம்போடு ஷஹீத் ஆகுறாங்க. உடம்பெல்லாம் சிதறி போச்சு, நாய்கள் உடம்ப திங்க ஆரம்பிச்சு. இது செஞ்சது யாரு, ஜோர்ஜ் புஷ். அடிச்சு பாருங்க டெரரிஸ்ட் வருதா, வராது சகோதரிகளே. 1945 இரண்டாம் உலக போர் முடிவுக்கு வருது, ஜப்பான்ல ஹிரோஷிமா நகசிமால அணு ஆயுதத்தை பயன்படுத்தினது யாரு, யுஎஸ்ஏ பயன்படுத்தினது யாரு, போர்ட் ஆன் த ஸ்பாட். 2-3 அவருக்குள்ள 140,000 மக்கள் மௌத்தா போனாங்க. அதில் அந்த ரேடியேஷனால அணு ஆயுதத்துல ரஷ்யாவா யுஎஸ்ஏ வந்து ஃபைட் பண்ணி கொண்டிருந்த நேரத்தில் போட்டான அணு ஆயுதத்தால அந்த ரேடியேஷனால சுழற்பீச்சு, அதாவது அந்த கதிரால வந்து எத்தனையோ மக்கள் நோய்வாய்ப்பட்டாங்க பல வருஷங்களாக. இவைகள் யாருமே தீவிரவாதம் இல்லை, இஸ்லாமியர்கள் செஞ்சா மட்டும்தான் தீவிரவாதம். இஸ்லாம் அல்லாதவங்க செஞ்சா கில்லர் தான் வரும், என்ன கில்லர். எங்களுக்கு நினைவிக்கும் நியூசிலாந்து ஜும்மா சொல்லக்கூடிய நேரத்தில் ஒருத்தர் உள்ளுக்க போய் லைவ் வீடியோ போட்டு ஃபைட் பண்ணினாரு, சுட்டாரு. இவரை கூட என்ன சொல்றாங்க, கில்லர் தான் சொன்னாங்க. அன்பான இஸ்லாமிய உறவுகள் என்ன சொல்ல வாரனெண்டா, இஸ்லாம் பொறுமதியான மார்க்கம், முஸ்லிம்கள் பொறுமதியானவர்கள். இஸ்லாமியர்கள் ஒரு சின்ன தவறு செஞ்சா முழு உலகமும் அப்படியே பெருசாக்கி காட்டும், ஆனா மத்தவங்க தவறு செஞ்சா அது தவறாக இல்லை. லேசா ஒரு கில்லரா அவர் கொண்டவர் இப்படி லேசாக காட்டணும். மீலாம் சகோதரர்கள் என்ன சொல்ல வருகிறேன் சொன்னா, இன்றைக்கு நான் சொன்னேன் 200 மேற்பட்ட கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கின்றேன். அதுல ஒரு கிதாபுல எழுதப்பட்டு இந்த பதுர் யுத்தத்தை பத்தி, ஏன்னா பதுர் யுத்தத்தை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த பதுருடைய அந்த வரலாறை கொஞ்சம் தெரிஞ்சு கொள்வோம். மீலாம் சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா 40 வயசுல நுபுவத்தை கொடுக்குறான். இந்த நேரத்தில் மக்கா வாசிகளை கூப்பிட்டு ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவத் எத்தி வைக்கிறாங்க. இந்த நேரத்தில் அபூ லஹப் என்ன செய்யறான், மண்ணை தூவி சொல்றான், தப்பன் லக்க, நீங்க நாசமா போகட்டும் என்று ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முகத்தில் அப்படி அதாவது வாரி வீசுறான் மண்ண. அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய வசனத்தை இறக்குறான், தப்பத் யதா அபீ லஹப் வதக், அந்த ரெண்டு கையும் நாசமா போகட்டும். மீலாம் சகோதரிகளே, தொழுறாங்க, சுஜூத் வைக்கிறாங்க, ஒப்பத்தி விட அபி மொஹீன் ஒட்டக குடலை கொண்டு வந்து மேல போட ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சுஜூத்ல இருந்து எழும்பேலா நாத்த குடல். இன்னைக்கு பள்ளிக்கு வரக்கூடிய நேரத்துல சாதாரணமாக நீங்க பாருங்க, ஒரு மாட்டுடைய சாணி அவங்க காலில் பட்டா எவ்வளவு அறுவறுப்பு ஆயிக்கும். அப்படி பள்ளிக்கு வருவீங்களா, வீட்டுக்கு போயிட்டு அதை கழுவி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி தான் வருவோம். மீலாம் சகோதரர்கள், உலகத்துக்கு தலைவர் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூத் லேக்கிறாங்க, அந்த நாத்த குடலை மேல போட்டா எவ்வளவு நார்மல் ஆயிக்கும், எவ்வளவு ஒரு கஷ்டப்படுத்தினாங்க ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாயிப்பில் அடிபட்டாங்க. அது மட்டுமல்ல, ஆரம்ப காலத்துல 14 வருஷம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 40 வயசுல நுபுவத் கிடைச்சு 54 வயசு வரைக்கும் ஒரு ஜிஹாதும் நடக்கல. இன்னைக்கு என்ன கருத்து, இஸ்லாம் வந்து வாளால பரவீனமா இருக்க, இந்த காலத்துல 14 வருஷம் மக்களை எந்த யுத்தம் செஞ்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனுல் இஸ்லாத்துக்கு எடுத்தாங்க, அஹ்லாக கொண்டு எடுத்தாங்க. ஆரம்ப காலத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வாராங்க.
இஸ்லாத்தை உடுமாறு நிறைய வேதனை செய்யப்பட்டுச்சு. ஹப்பாப் இப்னு ஆரத் ரலியல்லாஹு அன்ஹு, யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு குடும்பம், சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, வயோதிப பெண்மணி, 70 மேற்பட்ட வயசு. அபூ ஜஹல் சொல்றான், இஸ்லாத்தோடு இல்லாட்டி கொள்ளுவான். உடல்ல சகோதரர்களே, மர்மஸ்தானத்துல ஈட்டியால வச்சு குத்தி அவர்களை மௌத்தாக்குறாங்க, ஷஹீதாவுறாங்க. முதலாவது பெண்மணி, ஷஹீதான முதலாவது பெண்மணி சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வேதனை செஞ்சே கொல்லப்படுறாங்க, ஷஹீதாக்கப்படுறாங்க. அதே போல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சுடு மணல்ல வச்சு அவங்க வேதனை செய்யப்பட்டு அவங்களோட கழுத்துல கயிறை கட்டி மிருகங்களை இழுத்துட்டு போற மாதிரி அந்த மக்காவுடைய பிள்ளைகளுக்கு சொன்னாங்க, இழுத்துட்டு போங்க. அந்த சுடு மணல் அவங்களுக்கு தெரியுமாயிக்கும், பாலைவனத்தில் அந்த சுடு மணல்ல இழுத்துட்டு போகக்கூடிய நேரத்தில் எவ்வளவு சூடாயிக்கும், எவ்வளவு சூடாயிக்கும். அஹத் அஹத் அல்லாஹ் ஒருவன் சொன்னாங்க. தீனுல் இஸ்லாத் உடல்ல ஹப்பாப் இப்னு ஆரத் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களை என்ன செஞ்சாங்கன்னா, கையை காலையும் கட்டி முடியால் இழுத்து கொண்டு போய் நெருப்புக்கு மேல வீசுறாங்க. வீசக்கூடிய நேரத்தில் வீசிட்டு நெஞ்சில காலை வச்சு குப்பார்கள் மிதிக்கிறாங்க. இந்த நேரத்துல பின்னால நெருப்பு, முன்னால காலால மிதிக்கிறாங்க. மேலான சகோதரர்களே, நெருப்பு அணையுது. பின்னால ஒரு காலத்துல ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கேட்கிறாங்க, நீங்க வேதனை செய்யப்பட்டீங்களே, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சொல்லக்கூடிய நேரத்துல தன்னுடைய ஆடையை தூக்கி காட்டுறாங்க. முதுகுல ஒரு சைட் சதை இல்ல, முதுகுல ஒரு சைட் சதை இல்ல, கோம்ப மாதிரி இருக்குது. அவ்வளவு வேதனை செய்யப்பட்டால் சகோதரிகளே, எந்த அளவுக்கு என்றா வரலாறுல எழுவுறாங்க, ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு வேதனை செய்யப்பட்ட பூமியை கடந்து செல்லக்கூடிய நேரத்துல அந்த பூமியில கற்கல்ல ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய உடம்புடைய இறைச்சி துண்டுகள் இருந்துச்சு. அவ்வளவு வேதனை செய்யப்பட்டாங்க. இது தீவிரவாதம் இல்லையா? இதை பத்தி யாரும் பேசுறல்ல. மேலான சகோதரிகளே, செஞ்சு செஞ்சு 3 குவாரண்டைன் பண்ணினாங்க, சாப்பாடு கொடுக்காம. அபூ தாலிப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணினவர், ஹிதாயத் இல்ல ஆனா ஹெல்ப் பண்ணினாரு. அன்பா இஸ்லாமிய உறவுகளே, அவ்வளவு ஹெல்ப் பண்ணியும் அல்லாஹு தஆலா ஹிதாயத் கொடுக்கல. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சாட்சா கடைசி தருவாய் சொல்றாங்க, கலிமா சொல்லுங்க, கியாமத் நாள்ல அல்லாஹ்விடத்துல நாம் அன்றாடுறன், கலிமா கிடைக்கல. சகோதரிகளே, அவ்வளவு ஹெல்ப் ஆயிருந்த சாட்சா ஆமுல் ஹுசுல், அவங்களோட சாட்சா மூத்தா போன ஆண்டுக்கு கவலைக்குரிய ஆண்டு, அவ்வளவு அழுதா இருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியான சாட்சா ஹெல்ப்பா இருந்தும் அவர்களுக்கு கிடைக்காத அந்த கலிமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ்க்கு எவ்வளவு நன்றி செலுத்தணும். மேலாம் அவர்களே, எவ்வளவு அநியாயம் செஞ்சாங்க, ஹபஷாக போனாங்க, கடைசி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹி இறக்கிறான், இப்ப ஹிஜ்ரத் செய்யுங்க. என்ன ஹிஜ்ரத் செய்யுங்க? ஹிஜ்ரத் செய்யக்கூடிய நேரத்தில் மேலாம் அவர்களே, பல சஹாபாக்கள் எல்லாருமே அந்த மக்கால சம்பாதிச்சது எல்லாத்தையும் கொடுத்துட்டு போனாங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டு போனாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னா, சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய சொத்துக்கள் எடுத்துக்கொண்டு போறாங்க. அபூ ஜஹல், உத்பா, ஷைபா மக்காவுடைய போர்டர்ல இருந்து நில்லுங்க, எங்க போறீங்க? ஹிஜ்ரத் போறேன்னு சொன்னா இது எல்லாத்தையும் வச்சுட்டு போறண்டா போங்க. சொன்னாங்க, இங்க சம்பாதிச்ச உடுப்பும் தேவலன்னு கொடுத்துட்டு போனாங்க, எல்லாத்தையும் கொள்ளையடிச்சார்கள். கொள்ளையடிச்ச சொத்தை அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்தில் இஸ்லாத்தில் ஏக்கல், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீக்கல்ல, இவங்க என்ன செய்யறாங்கன்னா, சஹாபாக்கள்கிட்ட இருந்து கொள்ளையடிச்சு இந்த சொத்துக்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு எங்க போறாங்க? ஷாம்பு போறாங்க, வியாபாரத்துக்காக. கோடை காலத்துல, கோடை காலத்துல குளிர்காலத்துல ரெண்டு வியாபாரம் நடக்கும். அல்லாஹ்வுத்தால குர்ஆன்ல சொல்றான், கோடை காலத்துல ஒரு வியாபாரம், குளிர்காலத்துல ஒரு வியாபாரம், பெரிய ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய ரெண்டு வியாபாரங்கள். அல்ல குர்ஆன்ல சொல்றேன்டா, எவ்வளவு பெரிய ஒரு வியாபாரம் ஆயிக்கும். அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு ஷாம்க்கு போய் எந்த ரூட்டால போகணும்? மக்கால இருந்து பதிலுக்கு வந்து, பதில்ல இருந்து அப்படியே என்ன ஷாம்க்கு போகணும், மறுபடியும் ரிட்டர்ன் அப்படியே பதிலுக்கு வந்து தான் மக்காவுக்கு போகணும். அங்க போன நேரத்துல எங்க ஷாம்ல போய் 1000 ஒட்டகம், எவ்வளவு பெரிய ப்ராஃபிட் வியாபாரத்துல, 1000 ஒட்டகம், 50 அந்த ஒட்டகத்தை பாதுகாக்க 40 பேர், என்னது செக்யூரிட்டி 40 பேர், அவங்களுக்கு வேற சம்பளம். அது மட்டும் இல்ல, 50,000 தீனார், கோல்ட் தீனார் எடுத்துக்கொண்டு வர்றாங்க. சாதாரணமா பார்த்தா அல்லாஹ் குர்ஆன்ல இந்த வியாபாரத்தை பத்தி சொல்றதா இருந்தா எவ்வளவு பொறுமதியான வியாபாரம் ஆயிக்கும். 20 தீனார், அதாவது 20 தீனார் தானே எங்கட சல்லிக்கு 20 தீனார் யார்கிட்ட இருக்குதோ அவங்களுக்கு ஜகாத் வாஜி.
இந்த இலங்கை நாட்டோட இந்த 20 தீனார கன்வெர்ட் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 17 லட்சம் ரூபாய் வருது. எவ்வளோ? 17 லட்சம். 50,000 தீனாராக இருந்தா எத்தனை லட்சம் ஆயிருக்கும்? ஸ்ரீலங்கா சன்னி கன்வெர்ட் பண்ணி பார்த்தா 85 கோடி. இன்றைக்கும் பொறுமதி தான், 85 கோடி. சுபஹானல்லாஹ். அந்த 1400 வருஷத்துக்கு முன்னால 85 கோடி பொறுமதியான அந்த தீனாரை கொண்டு வரதா இருந்தா எவ்வளவு பெரிய ப்ராஃபிட் ஆயிருக்கும்? இவைகள் அனைத்தும் யார்த சொத்து? யார்த சொத்து? இந்த சஹாபாக்கள் தந்து பறிச்ச சொத்துகள். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாதாரணமா பாருங்க, இதை பத்தி சில நேரம் எங்களுக்கு விளங்காது. இதை பொறுமதி ஜப்னா மன்னார்ல இருந்து எல்டிடியுடைய நேரத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க இல்லையா, புத்தளத்துக்கு ஒவ்வொரு இடத்துக்கு வந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, சொந்த ஊட சொந்த வாகனத்தை ஆடு மாடு இவைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க. நான் புத்தளத்துல ஜமாத் வேலை செஞ்ச நேரத்தில் அந்த ஏரியால மன்னார்ல இருந்து அகதிகளாக வந்தவங்களுடைய ஒரு மஸ்ஜித், அந்த நேரத்தில் கேட்டா மேலா போர்களே மேலாம் உண்மையில உள்ள மழுவுது எவ்வளவு சொத்துக்கள் விட்டுட்டு வந்தாங்க. உடுத்த உடுப்போட வந்தாங்க, உடுத்த உடுப்போட. செலவங்க சரி, அதாவது கொஞ்சம் அதாவது அந்த செலவங்க என்ன செஞ்சாங்கன்னா நகைகளை லேவரியமாய் சுட்டு அதுல மறைச்சு கொண்டு வந்தாங்க. செலவங்க தப்பினாங்க. அதுல ஒருத்தர் தன் சொன்னாரு, எங்கட அப்பா வந்து போன மாசத்தான் மூத்தா போறாரு. ஏன் மூத்தா போனாரு தெரியுமா? மன்னார்ல அவருக்கு வந்து மாட்டு பட்டி இருந்துச்சு. அந்த மாடு கிட்டத்தட்ட 50 மாடு. அவர் முழு ஊருக்கும் சதக்கா செய்யற ஒரு மனிதர். அங்கிருந்து அந்த மாடை விட்டுட்டு வந்த நாள்ல இருந்து அதே கவலையில மூத்தா போயிட்டாரு. சொல்றாரு மேலா போதுகளை, சொந்த நாட்டை விட்டு சொந்த இடத்தை விட்டு எல்லாத்தையும் பணி கொடுத்து வந்த அவங்கள்ட்ட கேட்டா விளங்கும் அயட தாக்கம் என்ன, அயட கவலை என்ன, எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இத மாதிரி தான் சஹாபாக்கள் அந்த காலத்துல எல்லாத்தையும் விட்டு வந்தாங்க. இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனுடைய வசனத்தை இறக்குறான், ஜிஹாதுக்கு இல்ல, உங்கள்ட்ட சம்பாதிச்ச சொத்தால அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பெரிய ப்ராஃபிட் எடுத்துட்டு வராங்க, உங்களோட சொத்தை போய் எடுங்க. ஏன்னா உங்களோட சொத்தை போய் எடுங்க, சண்டைக்கு போவல்ல. 313 சஹாபாக்களோட போறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 4 4 வால் எதுக்கும் சேர்த்துக்கே எடுத்து போறாங்க. 2 குதிரை, 313 பேர், பெருசா ஆயுதங்கள் ஒன்றும் இல்ல. போற நேரத்துல அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு நியூஸ் வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனால இருந்து என்ன எங்கட சொத்துக்கள் எடுக்க வாராரு. இதை நான் என்ன சொல்றேன் என்று சொன்னேன், சொல்ல வாரேன் என்றா, முந்தின 14 வருஷம் சஹாபாக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. யாசர் ரலியல்லாஹு அன்ஹு குடும்பம், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, ஸஹாபா பின் ஆர, நிறைய லிஸ்ட் ஒன்று இருக்குது. என்ன என்னெந்த அளவுக்கு சஹாபாக்கள் ஷயிதாக்கப்பட்டாங்க, வேதனை செய்யப்பட்டாங்க, துண்டு துண்டா வெட்டப்பட்டாங்க, சொத்துக்களை இழந்தாங்க. இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு இந்த ஆங்கில கிதாபுகள் எழுதிக்க என்ன தெரியுமா, பத்ருடைய யுத்தமே அந்த குப்பாறுகளுடைய அதாவது சொத்துக்களை களவாண்ட போன ரசூலுல்லாஹி எழுதப்பட்டீங்க. நவுது பில்லாஹி மின்னா. வரலாறு தெரிஞ்சாதான் பேசுறேன். அந்த முழு 15 வருஷமும் மக்கால 13 வருஷமும் குஃபார்கள் செஞ்ச அநியாயத்தை எல்லாத்தையும் மறைச்சிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொள்ளை அடிக்க போன மாதிரி எழுதப்பட்டேன். அதனால மேலாம் சகோதரிகளே, அந்நிய சகோதரர்களோட நாங்க இந்த நாட்டில் இருக்கிறோம், பதில் என்ன என்னன்றதை கொஞ்சம் விலங்கி எடுத்து சொல்லுங்க. ஏழுமான சிங்களத்தில் சொல்லுங்க, எங்களுக்கு பேசலுமான பாஷையில சொல்லுங்க. சுத்த சிங்களத்தால தான் சொல்லணும் இல்ல, எங்களுக்கு என்ன பாஷை தெரியுமோ அதை சொல்லுங்க. சப்பா பிரியமா வேறு விஷயப்பட்டதை சொல்லுங்க, வரலாறுகளை படிங்க. இவங்களுக்கு எடுத்து சொன்ன அல்லாஹ் தஆலா உள்ளத திறக்க போதுமானவன் சொல்றான், சம்பவங்கள் எடுத்து சொல்லுங்க, லஅல்லஹும் யதஃபக்கரும், சிந்திப்பாங்க. இந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய பிளானர், முஹத்தித். இவரை கேள்விப்பட்டுட்டு அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படவார் என்று சொல்லி நேத்தோடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பேரும் செக் பண்றதுக்கு அனுப்புறாங்க. அனுப்பி திரும்பின போறோம் அந்த கால் பாதமிக்கு தானே, அதை பார்த்து சொன்னாங்க இங்க ஒரு என்னது ரெண்டு பேர் செக் பண்ண வந்துட்டு பேசிக்கிறாங்கன்னு சொல்லி அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இல்ல பதிலுக்கு போவாங்க. ரெட் சி செங்கடல், சவுதியில் இருக்கக்கூடிய செங்கடல், செங்கடல் ஊடாக நாங்க மக்காவுக்கு போவோம் என்று சொல்லி ரூட்டை திருப்புறாரு. நியூஸ் எங்க போகுது? மக்காவுக்கு போகுது. அபூஜெயில் பார்த்தா இல்ல இல்ல உடப்படாது, மறுபடியும் எங்கட சொத்துக்களை இவர் களவாண்ட வராரு. சொத்துக்களை களவாண்டினதே நீங்க தான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல. 1000 பேரோட என்ன குதிரைகளோட 700 ஒட்டகங்கள் முகன்னியா பாதகிகளை விபச்சாரிகளை கூட்டிக் கொண்டு அபூஜல் ரெடி ஆகிறாரு. அந்த
அந்த நேரத்தில் 300 குஃபார் குறைசிகள் சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாரது சரி, அபு சுஃபியான் ரதியல்லாஹு அவங்களுக்கு நியூஸ் பெய்துட்டு அவங்க தப்பி மக்காவுக்கு பெய்து கொண்டிருக்கிறாங்க, என்னத்துக்கு அபு ஜஹில் நாங்க சும்மைப்போம், இல்ல 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 லா நர்ஜி ஹத்தா யஹ்கும பைனனா வ பைன முஹம்மத், முஹம்மதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கை பார்த்துட்டு தான் நான் வருவேன். பெருமையோட குர்ஆனுடைய வசனம் எனக்கு பத்தர மரியா அன்னாஸ், பெருமையோட வெளியாகினான். இப்ப அவன் வெளியாகக்கூடிய நேரத்தில் அபு சுஃபியா ரதியல்லாஹு அன்ஹு படை தப்பிட்டு பெய்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்க வராங்க, பத்ருக்கு வராங்க, அபு ஜஹலும் பத்ருக்கு வந்தாச்சு. இப்ப நேரடியாக மோதி ஆச்சு. இப்ப யுத்தத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிஜ்ரி 2ல ஜிஹாதுடைய வசனத்தை இறக்குறான். 14 வருஷத்துடைய பொறுமைக்கு போறோம், 14 வருஷத்துடைய பொறுமைக்கு போறோம், ஜிஹாதுடைய வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்குறான். இறக்கியதன் பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 313 சஹாபாக்கள், சஹாபாக்களுடைய உள்ளத்துல கொஞ்சம் பயம் இருந்துச்சு. சில சஹாபாக்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க போன்றவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. என்ன பயம்? முதலாவது யுத்தம், இங்க முன்னால நாங்க யுத்தம் செஞ்சில்ல, எப்படி யுத்தம் செய்யறது, முதலாவது பயம். ரெண்டாவது அந்த பதில்ல சஹாபாக்கள் இருந்த பூமிக்கு தானே அவ்வளவு ஸ்ட்ராங் இல்ல, காலெல்லாம் முள்ளுக்க போற பூமி, இது ரெண்டாவது. இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஃபுகளை சீர் செய்யறாங்க. சீர் செஞ்ச பொருள் பாருங்க, அல்லாஹ்வுடைய உதவி, அங்கே அபூ ஜஹலுடைய படை ரெடி ஆகிட்டு சண்டை பிடிக்க. மேலான சகோதரர்களே, 4 வாளும் 2 குதிரை, இவ்வளவு தான். இந்த நேரத்துல சஹாபாக்களுக்கு அல்லாஹ் தஆலா நுஆஸ் தூக்கத்தை கொடுக்குறா, சஃபுல நின்று கொண்டு தூக்கம், எந்த அளவுக்கு தூக்கம் தெரியுமா, குளிப்பு கடமை ஆகும். அல்லாஹ் உதவி, ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு மலை இறக்குறான், லியுத்தஹிரகும் பிஹி ويذهب عنكم رجز الشيطان وليربط على قلوبكم ويثبت به الاقدام. மூணு காரணம் குளிப்பு கடமையாவிலிருந்து பரிசுத்தப்படுத்துறது, முதலாவது, ரெண்டாவது கொஞ்சம் பயமாயிருச்சு தானே உள்ள உறுதியாவிட்டு, மூணாவது மலை பெய்ஞ்சோடனே அவங்க இருந்த பூமி ஸ்ட்ராங் ஆகிட்டு. இப்ப அல்லாட உதவி, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் கையேந்திராங்க, யா அல்லாஹ், அல்லாஹும்ம ஆதிமா வஅத்தனி, எனக்கு வாதா செஞ்சது நிறைவேற்றிட்டா, எங்களை கேவலப்படுத்திடாதே ரப்பே. இன்னொரு ரிவாயத் அலி ரத்தியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சுஜூத்ல விழுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ஹய்யு யா ஹய்யு, சுஜூத்ல துஆ கேட்கல ஒரு நாள் மறக்கவானா, யா ஹய்யு யா கய்யூம் இதை மறக்கவானா, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ரெண்டு வார்த்தைகள். என்ன செஞ்சாங்க, யா ஹய்யு யா கய்யூம் இன் துஹ்லக் ஹாதில் ஹிஸாபா அவ் இன் துஹ்லிக் ஹாதில் ஹிஸாபா, யா அல்லாஹ், இந்த படை அழிக்கப்பட்டா, இந்த 313 பேரும் யுத்தத்துக்கு ரெடி ஆகிக்கிறாங்க, அழிக்கப்பட்டது என்று சொன்னா, அல்லது நீ அழித்துட்டு என்று சொன்னா, பல துஹ்பத் ஃபில் அர்த், இதோட இஸ்லாம் அழிஞ்சு போயிட்டு, இதோட இஸ்லாம் அழிஞ்சு போயிட்டு துவா கேட்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போர்ல வெற்றி கிடைக்கும் வரைக்கும் சுஜூத்ல இருந்தாங்க, சுஜூத்ல இருந்தாங்க. மேலாம் சகோதரர்களே, அதனால யா ஹய்யு யா கய்யூம் கபூல் செய்யப்பட்ட துஆக்கள் ஆரம்பமே யா ஹய்யு யா கய்யூம் ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஹதீஸ்ல வரக்கூடியது. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அதுக்கு பின்னால ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த போர் நடக்க முன்னால என்ன தெரியுமா செஞ்சாங்க, முபாராத் போட்டி, அதாவது சண்டைன்றது நேருக்கு மோதினோடனே சண்டை பிடிக்கிறல்ல, 2-3 பேரை 2 சைடாலையும் ஃபைட் பண்ண விட்டுறது, அதை பார்த்த பொறவுதான் என்ன செய்யறது, களத்துக்கு இறங்குவாங்க. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, குஃபார்கள தரப்புல அவங்கள சூன் பண்றதுக்கு நிறைய பாடகிகளை விபச்சாரிகளை பாட்டு படிக்க வச்சாங்க. ஏன்னா இசைக்கு வந்து அல்லாஹ் ஒரு விதமான மயக்கத்தை வச்சிருக்கிறான், ஒரு விதமான சொல்லும் எங்கட பாசம்னா சூனாவரன்று. மேலாம் சகோதரர்களே, அது சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு சம்பவம் நினைவு வருது, அதையும் சொல்லிக்கொள்றேன். 2013 இந்தியாவில இருந்து வந்து ஒரு மெகசீனை வாசிச்சேன், அதுல கேரளால ஒரு இஸ்லாமிய வாலிபர் டிரைவ் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல லொரியோட மோதி, கார் மோதி அதே இடத்துல மூட்டை போறாரு, அந்த கார் துண்டு துண்டா உடைச்சுதான் நாளை வெளியெடுத்தாங்க. என்ன கவலையான விஷயம் என்ன, அந்த வாலிபர் எல்லாம் மன்னிக்கணும், எங்களுக்கு ஒரு படிப்பின, அந்த வாலிபரை வெளியெடுக்கக்கூடிய நேரத்துல காதுல ஹெட்செட் அடிச்சுக்கொண்டு போன்ல இது பண்ணி காதுல ஹெட்செட் அடிச்சுக்கொண்டு பாட்டு கேட்டு நிலைமையில மூட்டா போயிட்டிருக்கிறாரு, பாட்டு கேட்டு நிலைமையில. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு அபதிக்கு வஹஸ் அலா மா மாத அலை, யாரு எந்த நிலைமையில மூட்டா போறாங்களோ
அதே நிலைமையில தான் கியாமத்துல இருப்பான் படுவாங்க. நல்லா மன்னிக்கணும். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, தயவு செஞ்சு டிரைவ் பண்ணக்குள்ள வாகனங்களை போக்குள்ள பாட்டுகளை போட்டுட்டு போவானா? ரெண்டு மூணு செகண்ட் போதும் எங்கட வாழ்க்கைய மாறுறதுக்கு. அல்ல காப்பாத்தணும், துவாவுதிட்டு போங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லதி சக்கர லனா ஹாதா வமா குன்னா, எவ்வளவு துவா குர்ஆன் சொல்லுது, ஹதீஸ் சொல்லுது, துவாக்கள் ஓதிட்டு போங்க. பெய்து வரும் வரைக்கும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான். இதனால நம்ம இஸ்லாமிய ரோகளே, பாவம் செஞ்ச நிலைமையில அல்ல எங்களை உயிரை கைப்பற்றிட கூடாது. அதே நிலைமையில் எல்பாட்டினா கோடான கூடி மக்கள் கூணலை எவ்வளவு பெரிய கேவலம். அல்ல காப்பாற்றணும். மேலா சகோதரிகளே, இப்ப இந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அலி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுக்கு போய் யுத்தம் செய்யுங்க. முதலாவது அலி ரஹ்மத்துல்லாஹி முன்னுக்கு வந்த உடனே அந்த குஃபார்கள் தரப்புல இருந்து வழி பாஞ்சிட்டு வந்தாரு. பாஞ்சி வந்த உடனே ரெண்டு மூணு செகண்ட் போகல, அலி ரஹ்மத்துல்லாஹி அன்ஹு பாஞ்சி சீவினாங்க வழியில. அதே ஆன் தி ஸ்பாட் ஆல்சோ அதுக்கு பின்னால ஹம்சா ரஹ்மத்துல்லாஹி அவங்களை போக சொன்னாங்க. ஹம்சா ரஹ்மத்துல்லாஹி அவங்களோட அந்த சைட்ல இருந்து ஷைபா வந்தான். அதே போல ஹம்சா ரஹ்மத்துல்லாஹி அவங்களும் ஆளை சீவி ஆளை கொலைச்சு போட்டாங்க. அதுக்கு பின்னால முஸ்லிம்களுடைய தரப்புல அதாவது அப்தத் இப்னு ஹாரிஸ் ரஹ்மத்துல்லாஹி அன்ஹு அவங்கள போக சொன்னாங்க. போன உடனே அதாவது உத்பா முன்னுக்கு வந்தான். உத்பா வந்து கொஞ்சம் அதாவது வீரன், ஒரு ஒரு வகையில வீரன். அவன் என்ன செஞ்சான்னு சொன்னா, அதாவது அப்தத் இப்னு ஹாரிஸ் ரஹ்மத்துல்லாஹி அவங்களுக்கு அவனோட தாக்கு பிடிக்கலாம போய் அவன் பாஞ்சி வெட்டின அப்தத் இப்னு ஹாரிஸ் ரஹ்மத்துல்லாஹி கால கணுக்கால வெட்டினான். அதோட முடிஞ்சுட்டாங்க. விழுந்த உடனே பின்னால் இருந்த ஹம்சா ரஹ்மத்துல்லாஹி அவனும் பாஞ்சி உத்பாவை வெட்டி போட்டாங்க. அவ்வளவு பெரிய வீரன் ஹம்சா ரஹ்மத்துல்லாஹி. இதனால தான் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கைரு அஹ்மாமி என்ன சாச்சாலே சிறந்தவர் வந்து ஹம்சான்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, எவ்வளவு பெரிய பேர், அசதுல்லாஹி வஸது ரசூலி, அல்லாஹ்வையும் ஏண்டையும் சிங்கம். யாரு ஹம்சா ரலியல்லாஹு. உஹதுடைய போர் என்னது உருவாக்கப்பட்டதே ஹம்சா ரலியல்லாஹுல கொலை செய்யறதுக்கு. என்ன பதில்ல குஃபாருக்கு 74 பேர் கொலை செய்யப்பட்டதுல 11 லட்சம் பேரை வந்து கொண்டது ஹம்சா ரலியல்லாஹு. அவ்வளவு பெரிய வீரர் உஹதுடைய போர்ல கூட அவங்க ஷஹீதாக முன்னால 31 பேரை கொண்டாங்க. அவ்வளவு பெரிய வீரர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பக்க பலமா இருந்தாங்க. இதனால தன் வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்ட போற வந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனே சொன்னாங்க, அமா தஸ்தீஹு அன் துகையிப அன்னி வஜ்ஹக, ஏலும் என்று சொன்னா எனக்கு முன்னால நீங்க வராம இருக்கிற என்ன, எனக்கு முன்னு கால வராம இருக்கேலும் என்ன இருக்கீங்க, என்ன உங்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் என் சாச்சா ஹம்சாவன் என்ன வருது. இதுக்கு சொல்லல, பழிபாங்க சொல்லல, அந்த கவலை இருந்து கொண்டே இருந்துச்சு. அவ்வளவு பெரிய வீரர். அதுக்கு பின்னால யுத்தம் நடக்குது. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்கிறாங்க. துவா கேட்டதற்கு பின்னால பாருங்க அல்லாஹ்வுடைய உதவி, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த சுஜூத்லயே சினோர் தூக்கம் வருது. தூக்கத்தோட முடிச்சுட்டாங்க. இப்ப பார்த்து சொல்றாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பார்த்து சொல்றாங்க, சயு ஹுசர்முல் ஜம்ஹு வயுவல்லுன துபு, இன்ன குஃபார்கள் ஓட போறாங்க. நான் பாக்குறேன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அந்த குதிரையில அந்த வாள்களோட 1000 மலக்கு மார்களோட இறங்கி கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் உதவி செஞ்சான். இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் 3000 மலக்கு மார்கள் இறங்குறாங்க. அபூ தாவல் அல் மாசினி ரலியல்லாஹு சொல்றாங்க, இருந்த 4 வாள்ல ஒரு வாள் என்ன கையில இருந்துச்சு, நான் வாளை ஓங்குறேன், ஓங்கி அடிக்கவே இல்லை வெட்டவே இல்லை, தலையெல்லாம் துண்டு தூளா போகுது, கலண்டு கொண்டு போகுது. நிறைய சஹாபாக்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வெல்ல உடுத்த யாரோ வந்து இறங்கி எங்கட முன்னால இருந்து ஃபைட் பண்ணி கொண்டிருந்தாங்க யார் ரசூலல்லாஹ். அந்த நேரத்தில் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர்கள் அல்லாஹு தஆலா இறக்கின மலக்குமார்கள், 5000 மலக்குமார்கள் அல்லாஹு தஆலா இறக்குறான். அதுக்கு பின்னால மிகப்பெரிய வெற்றி. அதுல என்ன விஷயம் என்று சொன்னா, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் பயந்து கொண்டிருந்தாங்க யுத்தத்துல. இந்த நேரத்துல அபூ ஜஹில் வந்து அவனோட குதிரையில் அங்கலங்கில ஓடிக்கொண்டிருக்கிறான். பாக்குறாங்க திடீரென்று சைட்ல முஆவிர் ரலியல்லாஹு அன்ஹுமா, எத்தனை வயசு, 10 12, எத்தனை வயசு, 10 12 வந்து கேட்டாங்க, யார பார்த்து, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு பார்த்து. உங்களுக்கு தெரியுமா அபூ ஜஹில் யாருன்னு கொஞ்சம் காட்டுங்களே, எத்தனை வயசு, 10 12, அபூ ஜஹில் கொஞ்சம் காட்டுங்களே, உங்களுக்கு என்ன அபூ ஜஹில் இல்ல, எங்கட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏசி கொண்டு அவங்களை வேதனை செஞ்சு கொண்டிருந்தானாமே, நோயினை கொடுத்திருந்தானாமே, அவங்களை காட்டுங்க. அதோ அந்த போறாரு குதிரையில பாஞ்சு ரெண்டு பேரும் போனாங்க. ஒத்தர் அதாவது குதிரையோட வாழை அதாவது காலை சீவினாரு, அதோட அபூ ஜஹில் கீழே விழுந்த உடனே ஒத்தர் என்ன செஞ்சாரு, கணுக்காலை வெட்டினாரு, இன்னொருத்தர் கழுத்தை வெட்டி விட்டாரு. எவ்வளவு பெரிய தைரியம்,
பத்து பன்னெண்டு. இன்றைக்கு அந்த வயசுல எங்க பிள்ளைகிட்ட கேட்டா எதை பத்தி சொல்லுவாங்க, என்ன தீனுடைய தைரியத்தை கொடுத்து வச்சீங்க? எத்தனை பேருக்கு அந்த வயசுல குர்ஆன் பார்த்தது தெரியும், யுத்தத்துக்கு அனுப்பு தேவல்ல, எத்தனை பேருக்கு தொழுகையை பத்தி தெரியும் சோதர்கள். கொஞ்சம் நாங்க சிந்திப்போம், அந்த பத்தும் பன்னெண்டு வயசு பிள்ளைகிட்ட உள்ளத்துல ஈமானிய தைரியம் நீக்கமெண்டா, அபூ ஜஹிலை கொலை செய்யற அளவுக்கு ஈமா நீக்கமென்று சொன்ன எங்கட பிள்ளைகளுக்கு என்னத்தை படிச்சு கொடுத்தீங்க? இஸ்லாமிய வரலாறுகளை சொல்லி கொடுத்திருக்கிறோமா? இஸ்லாமிய வரலாறுகளை சொல்லி கொடுத்திருக்கிறோமா? கஸ்ஸாவுடைய மக்களுடைய நிலவரங்களை காட்டுங்க, சொல்லுங்க. உங்களே அவங்களை விட அந்த பிள்ளைகளை விட பதினாலாயிரம் பேர் இதுவரைக்கும் ஷஹீதா வைக்கிறான். பதினாலாயிரம் குழந்தைகள், பதினாலாயிரம் குழந்தைகள். சிலவங்களுக்கு இன்றைக்கு பார்த்தோம் சகோதரிகளே, இந்த ஷிஃபா ஹாஸ்பிட்டல்ல தாக்கப்பட்டதுல அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிற நேரத்தில் ஒரு மூணு வயசு புள்ள கை குழந்தை, மூணு வயசு புள்ள ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, உசுறு திரும்பி வருது இல்ல, ஷஹீதான ஒரு குழந்தை. இதை காட்டுங்க, அவங்களுக்கு காட்டுங்க நல்ல விஷயங்களை, குர்ஆனுடைய விஷயங்களை தீனை படிச்சு கொடுங்க. அப்பத்தான் நாளைக்கு மறுமையினால உங்களே கூட்டிக் கொண்டு சுவர்க்கத்துக்கு போவார். நல்ல விஷயங்களை காட்டுங்க சுற்றுவர்களே. இந்த நேரத்தில் அபூ ஜஹல் கொலை செய்யப்பட்டான், யுத்தம் முடிஞ்சிட்டு அங்க குஃபார்ட தரப்புல 74 பேர், அதே போல முஸ்லிம்களுடைய தரப்புல 14 பேர் ஷஹீதாகுறாங்க. அதாவது 70 பேர் கொல்லப்பட்டாங்க, 74 பேர் சிறப்புடிச்சிட்டாங்க. அதுக்கு பின்னால மஷூரா கேட்கிறாங்க. இந்த நேரத்தில் ஒவ்வொரு சஹாபாக்கள் சாது ரலியல்லாஹு சொல்றாங்க, யார சொல்லல்லா, குதிச்சு 74 பேரையும் எரிச்சு பத்த வச்சு போடுவோம் என்று அவ்வளவு கோபம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த வேதனைகள் மேலாம் சகோதரிகளே. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யார சொல்லலாம், யாருக்கு பொண வச்சு எடுக்க வேணுமோ, என்ன சல்லியை கொடுத்து ரிலீஸ் பண்ணி போவேணுமோ, இன்னைக்கு சொல்லுவோம் வெயில் வச்சு எடுக்கிறேன், அவங்க எடுத்துட்டு போட்டு இல்லாதவங்களை கொலை செய்வோம். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யார சொல்லலாம், இன்னி அரா அன் அத்ரி பவுனு கஃபும், தந்தா 74 பேரை கழுத்தே எடுப்பாரு. இதுதான் என்ன மசூரா, 74 பேரை காது لأنهم كذبوا உங்கள போய் பிச்சான்கள், வாஸ்ரஜோ சொந்த இடத்திலிருந்து சொந்த மண்ணில இருந்து பிறந்த மண்ணில இருந்து உங்களை எல்லாத்தையும் மிரட்டினாங்க. இவங்களை உடப்படாது யார சொல்லலாம். அலி ரதியல்லாஹு அவங்களை பாக்குறாங்க, அலி ரதியல்லாஹு அன்ஹு தலையை கீழே போட்டாங்க, மஷூரா சொல்லல. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முகம் மாறி போயிட்டு ஒவ்வொருத்தர மஷூர் ஒவ்வொரு மாயிக்குது. இந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மஷூரா முடிவு செய்யறாங்க, குர்ஆனுடைய வசனம் இறங்குது, துரீதுன அகுல துன்யா, உலகத்துடைய வெயில் எடுத்து இவங்களை ரிலீஸ் பண்ண பாக்குறீங்க, வல்லாஹு யுரீது அல்ஆகிரா, அல்லாஹ் உமருடைய மஷூரா விரும்புகிறார். யாரு அல்லாஹ் உமருடைய மஷூரா விரும்புகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு செஞ்சிட்டாங்க, வஹி மேலாம் சகோதரர்களே. அதுக்கு பின்னால அப்படியே செய்யப்பட்டாங்க. அதுல ரெண்டு பேர் உக்பத் இப்னு அபி முஹீத், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூத்ல இருக்கக்கூடிய நேரத்துல ஒட்டக குடல போட்டவர் இவரை கொலை செய்ய சொன்னாங்க. அதே போல நுத்தர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களையும் கொலை செய்ய சொன்னாங்க. அவர் எப்படி ஆனவர் என்று சொன்னா, அதாவது நதர் இப்னு ஹாரிஸ், இவரையும் கொலை செய்ய சொன்னாங்க. காரணம் என்னென்னா, குர்ஆனுடைய வசனங்கள் இறங்கக்கூடிய நேரத்தில் அவர் சொன்னாரு, லவ் நஷா லகுல்லா மிஸ்லஹாதா, நான் நினைச்ச விதமாக குர்ஆன் எனக்கும் உருவாக்கலாம் என்று சொன்னாங்க, இவரையும் கொலை செய்ய சொன்னாங்க. அதே போல அதுக்கு பின்னால நீண்ட சரித்திரம் நேரம் போயிட்டு, அதனால அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இந்த பத்ருடைய விஷயம் எங்களுக்கு மிகப்பெரிய பாடங்களை படிச்சு தருது. அதுல மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் துஆ. துஆ மிகப்பெரிய ஒரு ஆயுதம். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டு மலக்கு மார்களை அர்த்தினாங்க, அல்லாஹ் உதவி செஞ்சான். அதே போல எங்களுக்கும் தரப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஆயுதம் தான் துஆ. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நோம்பாளிகளுடைய துஆவை அல்லாஹ் தஆலா ரிஜெக்ட் பண்ண மாட்டான், கபூல் செய்யாம விட மாட்டான் நோன்பு துறக்கிற வரைக்கும். இன்னொரு ஹதீஸ்ல நோன்பு துறக்க இன்னான் நண்டிக்க கொள்ள, நோன்பு துறக்க இன்னான் நண்டிக்க ஒரு 5-10 நிமிஷம் நீக்குமே, அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் சுப்ஹானஹு கபூல் செய்வான் என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால எஞ்சிருக்கக்கூடிய ரமதான்ல அந்த துவாக்களை நாங்க பயன்படுத்தி எங்களுக்காகவும் எங்களுடைய குழந்தைகளுக்காகவும் எங்களுடைய வாழ்க்கைக்காகவும் எத்தனையோ பிரச்சனை, எல்லாருக்கும் எத்தனை பிரச்சனை இல்லாத மனுஷனே இல்லை, ரப்பிட்ட கேட்போம் அல்லாஹ் தஆலா அந்த ஆயுதத்தை வச்சுக்கிற நிலைமைகளை சீராக்குவான். அதிலே விசேஷமாக நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்றது, எங்களோட கஸாவுடைய மக்களுக்காக உங்களோட துவாக்கள்ல கொஞ்சம் சேர்த்துக் கொள்ளுங்க. ஏண்டா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு தன்னுடைய சகோதரனுக்காக துவா கேட்கிறாங்களோ, யா அல்லாஹ் இவருடைய கடன் பிரச்சனைய, அப்துல்லாட கடன் பிரச்சனை உதாரணத்துக்கு சொல்றேன், கடன் பிரச்சனையில மாட்டிக்கிறாரு, கடன் பிரச்சனை இல்லாம மாத்திவே யா அல்லாஹ், அவருக்கு விமோசனத்தை கொடுத்துட்டியா அல்லாஹ், பிரச்சனை இல்லாமலாக்கே நீங்க துவா கேட்டா ஒரு மலக்க அல்லாஹ் நியமிக்கிறான், யா அல்லாஹ் இவருடைய பிரச்சனைய, துவா கேட்கிறவருடைய பிரச்சனை இல்லாம
மலக்கு மார்க்கின்ற துவா அல்லாஹ் கபூல் செய்யாம விடுவானா? கபூல் செய்வான் சகோதரர்களே. தன்னுடைய சகோதரர்களுக்காக, கஸ்ஸாவுடைய மக்களுக்காக 5 மாசம் இஃப்தார் சஹர் நோன்பு திறக்கிறாங்க, நோன்பு பிடிக்கிறாங்க. மீலான் சகோதரர்களே, சரியான சாப்பாடு இல்ல, ஆனாலும் அல்லாஹ் தைரியத்தை கொடுத்திருக்கிறான், தைரியத்தை கொடுத்திருக்கிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னா, மீலான் சகோதரர்களே, சாப்பாடு இல்லாம நிறைய குழந்தைகள், ஊட்டச்சத்து இல்லாம, விட்டமின்ஸ் இல்லாம இன்னைக்கு நிறைய குழந்தைகள் நாளுக்கு நாள் ஸ்ரீதாகுது. எந்த அளவுக்கு என்றா சில மக்கள் சாப்பிடுறான சகோதரர்களே, மிருகங்களுடைய சாப்பாடுகள். எங்கட பாஷையில சொல்றேன்டா, புண்ணாக்கு இதுதானே, அப்படிதான் சொல்லணும். புண்ணாக்க தின்னு நோம்பு குடிக்கிறாங்க, எங்களுக்கு எல்லாம் சுபானத்தோட வச்சுக்கிறான். அப்படி நிலைமை, அல்லாக்கு நன்றி செலுத்துவோம், அல்லாக்கு நன்றி செலுத்துவோம். இல்ல அசீத் அண்ணக்கோ, நன்றி செலுத்தி நான் அல்லா அதிகரித்து தருவான். இல்லாட்டி இன்ன ஆதாபில சிதி, கொடுத்த நேமத்துகள் அல்லாஹ் கலப்பி எடுப்பார். அல்லாவுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த மக்களை பார்த்தாவது நாங்கள் திருந்து சொல்லுவோம், அல்லாவோடத்துல கையேந்துவோம். எந்த அளவுக்கு என்று சொன்னா, 4-5 மாசமாக எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒவ்வொரு நாளும் 5 நேரம் தொழுகிறோம். ஆனா கஸ்ஸாவுடைய மக்கள் ஒவ்வொரு நாளும் 6 நேரம் ஜனாசாவுடைய தொழுகையை சேர்த்து 6 நேரம் தொழுகிறாங்க, 5 மாசமா தொழுகிறாங்க. பார்க்கிறோம் ஒவ்வொரு ஷாப்பிங் மால்லையும் ஒவ்வொருத்தரும் போய் நாங்க என்ன செய்யறோம், பர்ச்சேஸ் பண்றோம், உடுப்பு வாங்குறோம். சகோதரர்களே, இதே கஸ்ஸாவுடைய மக்கள் கஃபன் துணியை தேடி திரியறாங்க. கஃபன் துணிய அல்லாஹ் எவ்வளவு நன்றி செலுத்தணும். பள்ளி வாசல் இல்ல, ஆனா தராவிய விடல் இல்ல, திங்கிற துணம் இல்ல, நோம்ப உடல் இல்ல. மேலான் சகோதரர்களே, எல்லாத்தையும் இழந்த ஒரு தாயை போடப்பட்டிருந்துச்சு. கொஞ்சம் சிந்திப்போம், அந்த தாய் குர்ஆன் ஓதுறா, அந்த தாய் யார் தெரியுமா? அட முழு குடும்பத்தையும் இழந்த ஒரு தாய், முழு குடும்பமும் ஷஹீத், ஷஹீத் ஆகக்கூடிய நேரத்தில் வீட்டுல இருந்த குர்ஆன் எடுத்து ஓதுறா, அந்த குர்ஆன்ல ரத்தம் பட்டிக்குது, குர்ஆன்ல ரத்தம் பட்டிக்கு. உலகத்துல எல்லாத்தையும் இழந்திருக்கிறாங்க, ரப்போட பேசுறத இலக்கல்ல, ரப்போட பேசுறாங்க. முழு குடும்பமும் இழந்தாலும் ஏண்ட ரப் எனக்கு உதவி செய்வான்னு நீயத்தோட இருக்கிறான், எவ்வளவு பெரிய ஈமான். ஆனா எங்களுக்கு எல்லாமே மாஷா அல்லாஹ், பள்ளியில குர்ஆன் போன வருஷம் வச்ச மாதிரியே தான் நீக்குது, வீட்டுல குர்ஆன் அப்படியே தான் நீக்குது. எங்களுக்கு எல்லாமே எங்கட ரப்போட பேசுறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்ல. எவ்வளவு நன்றி கேட்ட அடியார்கள் சகோதரிகள், கொஞ்சம் சிந்திப்போம் இந்த மக்களை வச்சு. அதனால இந்த மக்களுக்காகவும் நாங்க துவா கேட்போம். அவங்களோட விமோசனத்துக்காக எல்லாரும் பெருநாள் கொண்டாட வைக்கிறோம். அவர்களுடைய பெருநாள் என்ன பெருநாள் சகோதரிகளே, நாளுக்கு நாள் ஷஹீத் ஆகுறத பார்த்து கொண்டிருக்கிறாங்க, எதிர்பார்க்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஈமான் உள்ளவங்க, என்னத்தை இழந்தாலும் ரப்புடைய அந்த ஈமான், ரப்புடைய தவக்குள்ள இலக்கல்ல சகோதரிகள். அதனால அவர்களுக்காக துவா செய்வோம், எங்களுக்காக துவா செய்வோம். இதை அதே போல எங்களுடைய பிள்ளைகளுக்காக, ஊர் மக்களுக்காக, உங்களுடைய வாழ்க்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒரு நல் வழியில் அவனுடைய இபாதத்துல கழிக்கக்கூடிய கூட்டத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவரையும் ஆக்கியல்வானாக. அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த பெற்றார் உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். முழுலக முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். விசேஷமாக கஸ்ஸா முஸ்லிம்களை பாதுகாத்து ரஹ்மானே, உன்னை ரப்பாக ஏற்றுக்கொண்டதன் காரணமாக ஷஹீதாக்கப்படுகிறார்கள் யா அல்லாஹ். நாங்களோ எங்களுக்கோ பல நியமத்துகளை தந்திருக்கிறாயா அல்லாஹ். உன்னை சரியாக சொல்லல ரஹ்மானே, சரியாக சதக்காக்களை கொடுக்கலையா அல்லாஹ், சரியாக உன்னிடத்துல கையேந்தல ரஹ்மானே, உன்னுடைய குர்ஆன திலாவத் செய்யலையா அல்லாஹ், அதை வச்சு எங்களை பிடிச்சிடாதே ரஹ்மானே, எங்களுக்கு வேதனைகளை சோதனைகளை இறக்கி விடாதே ரஹ்மானே, எங்களை நல்லவர்களாக ஆக்கிறியா அல்லாஹ், நல்ல மரணங்களை நஷீபாக்கிறியா அல்லாஹ். புனிதமான ஒரு நாள் யா ரஹ்மானே, யா ஹய்யூ யா கய்யூம், நிலையானவனே உயிர் உள்ளவனே, உன்னிடத்துல கையேந்தி கேட்கிறோம் யா அல்லாஹ். இந்த ரப் நீயாக இருக்கிறா யா அல்லாஹ், பாவங்களை மன்னிக்கக்கூடிய ரஹ்மானே, உன்னிடத்துல கையேந்தி கேட்கிறோம் யா அல்லாஹ். இந்த ரமதானை அடைந்து மகஃபிரத் கிடைக்கல் என்றா நாசமா போகட்டும் என்று சொன்னார்கள் யா அல்லாஹ். அப்படியான கூட்டத்தில் எங்கள் ஆக்கிடாதே ரஹ்மானே, உன்னுடைய ரஹ்மத் விசாலமானது யா அல்லாஹ். ஒவ்வொரு ரமதான்லையும் பலர நரகத்திலிருந்து விடுதலை செய்யறா யா அல்லாஹ். எங்கட குடும்பத்தில் எத்தனையோ பேர் மௌத்தா போயிட்டு இருக்கிறார்கள் யா அல்லாஹ், கபராளிகளாக இருக்கிறார்கள் யா அல்லாஹ், அவர்களை சுவர்க்கவாதியாக ஆக்கிறியா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு சுவர்க்கவாதியாக ஆக்கிறியா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்தை பெற்ற கூட்டத்தில் எங்களை ஆக்கிடு ரஹ்மானே, எங்களுடைய நோன்புகளை கபூல் செஞ்சிடியா அல்லாஹ், தொழுகைகளை கபூல் செஞ்சிடியா அல்லாஹ், திக்ர்களை கபூல் செஞ்சிடியா அல்லாஹ், குர்ஆன் திலாவத்துகளை கபூல் செஞ்சிடியா அல்லாஹ், நாங்கள் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் இஹ்லாஸுல் அமல்களாக ஆக்கிறியா அல்லாஹ். இந்த புனிதமான ஒரு தினத்தினோட கையெழுத்து கேட்கிறோம் ரஹ்மானே, நீ உதவி செஞ்ச ரப்பு யா அல்லாஹ், இந்த தினத்துல உதவி செஞ்ச ரப்பு யா அல்லாஹ், இரக்கம் உள்ள ரஹ்மானே, எங்களோட இரக்கம் காட்டுடியா அல்லாஹ். நாளை மறுமை நாள்ல பாவிகளை நீ பிரிச்சிடுவாய் ரஹ்மானே,
பாவிகளை நரகத்துக்கு அனுப்புவாயா அல்லா? அப்படியான பாவிகள் நீங்கள் ஆக்கிலாதே ரஹ்மானே. கேள்வி கணக்கு இங்கே சுவர்க்கத்துக்கு ஒரு கூட்டத்தை அனுப்புவாயா அல்லா? அப்படியான கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வாயாக. எந்தெந்த நலவுகளை உனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்களோ அத்தனை நலவுகளை உன்னிடத்தில் கேட்கிறோம் ரஹ்மானே. அத்தனை நலவுகளை எங்களுக்கு தந்தருள்வாயாக. எந்தெந்த கெடுதிகளை விட்டு உனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடினார்களோ அந்த கெடுதிகளை விட்டு உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுகிறோம் யா அல்லா. அந்த கெடுதிகளை விட்டு எங்களை பாதுகாத்து தருள்வாயாக. நல்ல மரணங்களை நஷீபாக்கு யா அல்லா. என்னுடைய குழந்தை செல்வங்களை பாதுகாத்து ரஹ்மானே. அவர்களை ஹாபிஸ்களாக, ஆலிம்களாக, தாய்களாக, முத்தகீன்களாக ஆக்கிலியா அல்லா. எத்தனையோ கெட்ட பழக்கங்கள்ல மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் யா அல்லா. எத்தனையோ வாலிபர்கள் வழிகேட்ல போய்கொண்டு இருக்கிறார்கள் யா அல்லா. அவர்களை பாதுகாத்து ரஹ்மானே. எங்களோட குழந்தை செல்வங்களையும் பாதுகாத்து யா அல்லா. இத்தினாவுடைய காலத்துல வாழ்கிறோம் ரஹ்மானே. எங்களை பாதுகாத்து யா அல்லா. நல்லவர்களாக ஆக்கிரியா அல்லா. கடைசி வரைக்கும் இந்த கலிமாவோட வாழ்ந்து அதே கலிமாவை சொன்ன வண்ணமாக இவ்வுலகை விட்டு பிரியக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீவாக்கிறியா அல்லா. உன்னுடைய நெஹ்மத்துக்கு நன்றி செலுத்தக்கூடிய அதிகாரிகளாக ஆக்கிறியா அல்லா. கஸாவுடைய மக்கள் மிருகங்களுடைய உணவை சாப்பிட்டு கொண்டு நோன்பு நோக்கிறார்கள் யா அல்லா. ஆனால் எங்களுக்கு அப்படியான நிலைமையை எனக்கு தரல ரஹ்மானே. ஆனால் நன்றி கெட்ட அடியார்கள் யா அல்லா. அதனால் எங்களை குற்றம் பிடிச்சிடாதே யா அல்லா. பலவீனமான அடியார்கள் யா அல்லா. உன்னோட நீ தந்த நியமத்துக்கு நன்றி செலுத்தக்கூடிய கூட்டத்தில் ஆக்கிட ரஹ்மானே. எங்களை நல்லவர்களாக ஆக்கிறியா அல்லா. முஹ்லிசீன்களாக ஆக்கிறியா அல்லா. இந்த மஹல்லா வாசிகளை கபூல் செஞ்சிரியா அல்லா. இந்த மஹல்லாவை பாதுகாத்திரியா அல்லா. இங்கே கடமை புரியக்கூடியவர்களை பாதுகாத்திரியா அல்லா. இந்த மஹல்லாவுடைய போர்டை பாதுகாத்திரியா அல்லா. இந்த பள்ளிக்காக பல சேவைகள் செய்கிறார்கள் யா அல்லா. அவர்களுடைய நீயத்துகளை இஹ்லாஸ் நியத்துகளாக ஆக்கிறியா அல்லா. இந்த மஹல்லா வாசிகளை இங்கிருந்து பல துஆத்துகளை, ஆலிம்களை, ரஃபாஸுகளை, துஆத்துகளை உருவாக்கிடு ரஹ்மானே. இவர்களுடைய எல்லா நியத்துகளையும் கபூல் செஞ்சிரியா அல்லா. நாங்கள் கேட்ட அனைத்து துஆக்களையும் அங்கீகரித்து அருள் புரிவாயாக. ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار وصلي اللهم على النبي الامي وعلى اله وصحبه وسلم سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.